ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் 31 ஆண்டு சிறைவாசம் அனுபவித்த பேரறிவாளனை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் இன்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் சாந்தன், முருகன் ஆகியோரது தூக்கு தண்டனை உறுதியானது. ஏற்கனவே நளினியின் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருந்தது. ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் ஏற்கனவே ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்தனர். இந்த நிலையில் தங்களது கருணை மனுக்கள் மீது ஜனாதிபதி நீண்டகால முடிவெடுக்கவில்லை என பேரறிவாளன் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். 2014 பிப்ரவரி 18 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் பேரறிவாளன், முருகன், சாந்தன் மூவரது மரண தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக குறைத்தது. மேலும் ஆயுள் தண்டனை பெறும் இந்த மூவர் விடுதலை குறித்து மாநில அரசு முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் என்பதும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. இதனையடுத்து 2014 பிப்ரவரி 19 ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் 7 தமிழர்களையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்தது. இதனை மத்திய அரசுக்கு முறைப்படுத்தி தமிழக அரசு தெரிவித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று மத்திய அரசு தடை பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கும் விவகாரம் மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா என்கின்ற பிரச்சனை எழுந்தது. 2015 டிசம்பர் 2 உச்சநீதிமன்ற நீதிபதி இப்ராஹிம் ஹலிபுல்லா தலைமையிலான பெஞ்ச் அரசியல் சாசனத்தின் 161 பிரிவு என்பது மாநில அரசுக்கான சிறப்பு அதிகாரம் தரக்கூடியது. ஆகையால் 161 பிரிவின் கீழ் மாநில அரசு 7 பேரையும் விடுதலை செய்ய மத்திய அரசின் ஒப்புதல் தேவையில்லை என தீர்ப்பளித்தது. பின்னர் நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான பெஞ்சுக்கு இந்த வழக்கு விசாரணை மாற்றப்பட்டது. 1991 பேரறிவாளன் கைது முதல் 31 ஆண்டுகள் கழித்து விடுதலை வரை வழக்கின் பாதை 2018 ஏழு தமிழர்களை விடுதலை செய்வது தொடர்பாக அரசியல் சாசனத்தின் 161 பிரிவின் கீழ் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதி கோகாய் பெஞ்ச் தீர்ப்பளித்தது. 2018 செப்டம்பர் 9 ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய கோரி தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்தின் மீதுதான் தமிழக ஆளுநர் எந்த முடிவும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இந்த நிலையில் பேரறிவாளன் தம்மை விடுதலை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது தமிழக அரசின் 2018 தீர்மானம் மீது ஆளுநர் முடிவெடுக்காமல் ஜனாதிபதி முடிவுக்கு அனுப்பியது ஏனென காட்டமாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அத்துடன் ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் உண்டு எனவும் உச்சநீதிமன்றம் கூறியது. ஆனால் மத்திய அரசோ சிபிஐ விசாரித்த வழக்கு என்பதால் 7 பேரையும் விடுதலை செய்வது மத்திய அரசின் கைகளில்தான் என வாதிட்டது. இந்த வழக்கில் பேரறிவாளன் தமிழக அரசு மத்திய அரசு எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்திருந்தது. முன்னதாக இந்த வழக்கு கடந்த 11 விசாரணைக்கு வந்தபோது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. பேரறிவாளனை விடுவிக்கும் அதிகாரம் யாருக்கு என்பது தொடர்பாக வாதங்கள் நடைபெற்ற நிலையில் இன்றைய தீர்ப்பு எதிர்பார்ப்பை அதிகரித்தது. இந்த நிலையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த பேரறிவாளனுக்கு உச்சநீதிமன்றம் விடுதலை வழங்கியுள்ளது. அரசியல் அமைப்பு 142 பயன்படுத்தி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருந்த பேரறிவாளனை விடுதலை செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் இருந்த பேரறிவாளனை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.